ஆச்சாரியர்களே, மூப்பர்களே, மகாஜனங்களே, நாம் இப்போது மிகவும் அவசரமான கட்டத்திற்கிறோம். நமது இசாரியர் சரித்திரத்திலேயே இது உயர்ந்தது மிகவும் முக்கியமான விசாரணை. இதுவரை எந்த நீதிமன்றத்தின் முன்பும் நடைபெற்றது கிடையாது. எந்த அந்த விசாரணையும் செய்த குற்றத்தை போல் இதுவரை செய்த வழிவனும் கிடையாது. நமது மகாசபை சங்கத்தை அவமதித்தவனும் அவனைப் போல் ஒருவனும் கிடையாது. எனவே சோம விசாரணையில் அந்த யோசப்பின் குமாரனான இயேசு நசரேயன் சரியாக விசாரிக்கப்பட்டு மேற்படி குற்றத்திற்காக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வதிகாரையில் மேற்படி தீர்ப்பை உறுதிப்படுத்தவே நாம் ஜனேதரிய சங்கத்தை கூட்டினோம். அங்கத்தினர் அனைவரும் வருகை தந்திருப்பது மேற்படி தீர்மானம் ஒரு மனதாக ஒப்புக்கொள்ளப்படும் என நம்ப இடமளிக்கிறது. சரி சரி, எங்கே கூட்டத்தை கொண்டு வாருங்கள். எவ்வளவோ சாந்தம், அமைதி, ஆனால் இவன் முகத்தில் வெட்டவசமும் ஒன்றையும் காணோமே. நான் உங்களுக்கு சொல்வேனே ஆகில், நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள். மேலும் நான் கேள்விகள் கேட்பேனே ஆகில், பதிலும் சொல்ல மாட்டீர்கள். நான் சொல்வதை நீங்கள் நம்பினாலும் கூட எனது கேள்விகள் மறுக்க கூடாததாயிருந்தாலும் கூட நீங்கள் என்னை தண்டித்தே ஆக வேண்டும் என்பது நீங்கள் முன்கூட்டியே எடுத்த தீர்மானமான முடிவு. ஆதலால் என்னை விட்டுவிடவும் மாட்டீர்கள். நீர் சொல்லியபடியே தேவசுதனான கிறிஸ்து நான் தான். உள்ளபடியே நான் தேவனுடைய குமாரன் தான். உள்ளதை சொன்னால் உள்ளத்தில் ஏன் இத்தனை எரிச்சல்? நமது பெரிய குரு தேவனின் பெயரால் கேட்டதற்கு அதே தேவனின் பெயரால் தானே நான் தான் தேவகுமாரன் என்று தெளிவாக அறிவிக்கிறார். இது எப்படி தேவதூசனமாகும்? இவரே தேவன், மனித அவதாரம் எடுத்த தேவன். இந்த தேவன் மனு உருவில் செல்வது தூசனமா? இந்த மெஸ்ஸியா மனு உருவில் வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா?
அனுப்பப்பட்ட இவரே என்று யாரும் அறிய சத்திய வாக்காக இவர் ஒப்புக்கொள்கிறார். ஓ ஜனங்களே, உங்களை வணங்கி கேட்கிறேன், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று அபசொல்ல வேண்டாம். இந்த இடத்தவர இயேசுவை ஜன விரோதியாக பாவிக்க வேண்டாம். இவரே மெசியா. இறைவாக்கினர்கள் கூறியபடியே இவருடைய முதல் வருகையில் ஆடம்பரம் இல்லை, மகிமை பெருமை இல்லை. உலக முடிவில் இவர் வரும்போதுதான் இவரின் வல்லமை தெரியும். இவரே சாந்தகுண ராஜா. நமது பகைமை விட்டுவிட்டு யூத ராஜாவை ஏற்பதே முறை. இவர்களை யார் கேட்டது? அழைக்கின்ற பேசுறது பெரிய குரு. அமைதி அமைதி. இன்னும் தேவசாட்சிகள் தேவைதானா? தேவையில்லை. தேவதூசனத்தை இவன் வாயிலிருந்தே கேட்டோமே. தேவசாட்சி தேவையில்லை, தேவையில்லை. இவருக்கு மனது நினைக்க வேண்டியதுதான். சந்தேகம் இல்லாமல் அப்படியே எழுத்தரே எல்லோருடைய தீர்மானத்தையும் குறித்து வையும். இந்த உறுதலை மெஜாரிட்டி தீர்மானம் ஆகாது. இதை நிறைவேற்ற இச்சங்கத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை அறிமாத்திர ஜோசப்பியை நான் உங்களுக்கு அறிவிக்க ஆசிக்கிறேன். சகோதரரே, இப்போ யார் என்ன மறுப்பு கூறினாலும் நமது சங்கத்திற்கு ஆகாது. அதை பற்றி உணர்த்த வேண்டாம். தற்போது நமது ஜனங்கள் அந்த ரோமன் ராயனுக்கு போதிலும் முக்கியமாக இப்போது உள்ள போஞ்சிஸ் பிரார்த்தி நமது ஜனங்களுக்கு பயந்து பல சலுகைகளை செய்து வருவதால் நம்மிடம் உள்ள ஆதாரத்தை வைத்து நம்முடைய திட்டத்திற்கு உத்தரவு வாங்கிக் கொள்ளலாம். வாருங்கள், எல்லோரும் பார்த்து விட போவோம். வாருங்கள், புறப்படுங்கள், பார்த்து விட போவோம், உடனே போவோம். தாமரே கைதியை பெண்கட்டை கட்டி அந்த அதிகாரத்தில் உள்ள ராமர் மாளிகைக்கு அழைத்து அப்படி அழைத்து